இந்த ஊரில் என்ன பிரச்சனை, என்ன காரணத்துக்காண்டி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு? இப்போ அந்த போர்டில் சாணியை கரைச்சி வச்சுருந்தாங்க, சாணியை கரைச்சி ரெண்டு செருப்பை தொங்க விட்டுருந்தாங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் நம்ம மக்கள் கொஞ்சம் செருப்பு காலத்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரி சந்திச்சு கேட்டால், அண்ணே நடக்கு அப்படின்னு, நீங்கள் வேணா அடிங்க அப்படின்னு என்னிட்டு சொல்கிறேன், நீங்கள் வேணா அடிங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சந்திச்சு சொல்லவும், என்ன தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் ஊர் பொங்கல், உனக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து நிறுத்திட்டு போயிடுவேன், இது காலகாலம் ஒரு நான் திருமாரஞ்சி அவர்களுக்கு வந்து நான் தகவல் தெரியப்பட்டேன், தம்பி இந்த விஷயம் என்னன்ற எனக்கு தெரியாது, தெரியாமல் யாரோ பொறுப்பாளர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்குறேன், எனக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் இந்த கலர் மரம் சமூகத்துக்கும் தான் அதிகமாக இருக்கும். இவங்க அந்த பையனை வந்துட்டு கைங்காலம் கட்டி போட்டு அடிக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனையும் எல்லாம் இருக்கு. எங்கள் ஊருக்கு காட்ட காரியக்கார கேட்டிருந்தாலே நம்ம கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறதேன். அந்த பையனை வந்து வெறுமையோட போட்டு அடித்தனால தான் அதெல்லாம் அப்போ கலர் கம்யூனிட்டி கிடையாது. சும்மாங்களுக்குள்ள பத்து வீடு, ஒரு அஞ்சு வீடு இருக்கு, அவங்களால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு. அவங்களுக்கு எங்களுக்கு உறவுக்காரங்க, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தலைமுறையாக நாங்கள் உறவாக்குற சமுதாயத்துக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அந்நியனியமாக இருக்கிறோம். தேவர் கம்யூனிஸ்ட் சாதியும் தேவேந்திரன் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு வீடு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தலைமுறையை உறவு வச்சு கொண்டாடிக்கிறோம். இதெல்லாம் வந்து மறுமையின்னு அவ்வளோ இதாக கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க இருக்காங்கன்னா நம்ம அதை வச்சுட்டு அந்த அளவுக்கு அந்த ஊரில் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் விட்டு தர மாட்டோம். யார் எதுவும் அந்த தரப்பு மக்கள் நல்ல பேர் எடுக்கிறாங்களா, வெள்ளாளர் கம்பெனிலேருந்து அவங்க நல்ல பேர் எடுக்கிறாங்களா? இப்போ இருக்கு நம்ம கொடுத்த பெட்டிஷனுக்கு எப்பயும் போட்டு வந்துருக்கணும்ல, இது வரைக்கும் எந்த விதமானதும் கிடையாது. அப்போ ஒரு சமுதாய தலைவர் மேலே, ஒரு தேசிய தலைவர் மேலே ஒரு ஒரு அதாவது சாணத்தை ஊற்றிருக்கேன், செருப்பாலை ஊற்றிருக்கேன்னு சொல்லி நாங்கள் எப்படி வெறியில் இருந்திருப்போம், இல்லை நான் போ எப்பயார் போடுறேன் எந்த ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் சொல்லலாம். அவங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இன்று உசலம்பட்டி அரிய இருக்கக்கூடிய உத்தப்புறம் அந்த கிராமத்தில் வந்து சித்திரை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஊர் திருவிழா. அப்போ வந்து சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் தேவேந்திரகுல வேளா சமூகத்துக்கும் வந்து பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு கலவரமான சூழல் வந்து ஏற்பட்டிருக்குது. இங்கேயோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வந்து வெளியில் உள்ள மக்களுக்கு தெரில. சில பேர் வந்து காவல்துறையை அடித்தனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத பற்றி வெளியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஊரை சேர்ந்த செல்வராஜ், அதாவது அட்வொகேட் அவர்கள்ட்ட வந்து கேட்க போகிறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. இந்த ஊரில் என்ன பிரச்சனை, என்ன காரணத்துக்காண்டி இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு? நம்ம ஊரில் பங்குனி திருவிழா வந்து ஒரு 11 நாள் கொண்டாடுவோம் சிறப்பாக. இந்த பகுதியிலேயே கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்னா மாரியம்மன் கோயில் திருவிழாவை. அப்போ அந்த விஷயம் வச்சு இப்போ பொங்கல்லாம் சாட்டி வச்சு சாட்டினதில் ஆரம்பத்தில் ஒரு போர்டு ஒன்று நம்ம சமுதாய மக்கள் வசிக்கிறாங்கன்றதுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக ரோட்டு மேலே ஒரு போர்டு ஒன்று, இமானுவேல் சேகரன், இந்திரனோட சிலை, தேவநாய பாவனர், பசுவதி, சேர சோல பாண்டியர்கள், ஒரு உழவு மாதிரி ஒரு நபர் இருந்த மாதிரி இந்த வயல்களை வச்ச மாதிரி ஒரு போர்டு ஒன்று செட் பண்ணி அங்கே வச்சோம். இதை வச்சதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆப்போசிட்டில் இருக்க மக்கள், போலீஸ் எங்களை கேட்காம எதுக்கு வச்சிங்க, பெருமிச்சு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சார் இது நாங்கள் வந்து வேறு மாதிரி எதுவும் வைக்கலை, சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், ஒரு முறை இந்த பாட்டியப்பட்ட கூட இந்த மட்டும் வச்சுருக்கோம், வேறு எதுவும் வைக்கலன்னு சொன்னால் இல்லை வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி போலீஸெல்லாம் வந்து ஊருக்குள்ளே நிறைய எங்களை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்க, உடனே எடுத்துடணும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போர்டு வச்சாச்சு எடுக்கிறதுல வாய்ப்பு இல்லை, இது வேறு ஏதாவது தப்பாக அவங்கள பற்றியோ இல்லை இப்போ இது நம்ம மாட்டு சமயத்துக்கோ இல்லாட்டி அந்த போர்டில் இழிவான சொற்களோ இருந்தால் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம மாற்றிடுவோம், அது வெறுமனதும் போட்டிருக்கிறோம், தேவேந்திர வேளாளர் ஒரு முறை பார்த்தி அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறோம், வேறு இதெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அவங்க சரின்ட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து தாசில்தார்வங்களாம் வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அதாவது போர்டு 2ஆம் தேதி சித்திரை இல்லை பங்குனி, பங்குனிலேயே. அப்போ அந்த போர்டில் சாணியை கரைச்சி வச்சுருந்தாங்க, சாணியை கரைச்சி ரெண்டு செருப்பை தொங்க விட்டுருந்தாங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் நம்ம மக்கள் கொஞ்சம் செருப்பு காலத்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெகுழ்ந்து வேண்டி வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஊரில் எல்லோரும் வந்து ஒன்று அங்கே போயிட்டாங்க. அந்த இடத்த சத்தம் போட்டு உடனே போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்தோடனே சரி நாங்கள் பார்த்துக்குறோம் பாதுகாப்புன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்புட்டுருந்தாங்க. அப்போ அந்த அதோடு அப்படி விட்டுட்டு நாங்கள் அந்த சாணியை கரைச்சி ஊற்றினோம், பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல, எஃப்ஐஆர் போடலை, போட்டாங்கன்னு நமக்கு தெரியல, பெட்டிஷன் கொடுத்துக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை. சரி எடுக்காமல் இருக்கும் அது அப்படியே போயிட்டுருந்துச்சு. என்ன போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க, ஒரு சமுதாய செலவு மேலே செருப்பை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கொஞ்சம் சமுதாய ரீதியில் கொஞ்சம் கூட குறைய பேசிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் ரெண்டு பசங்க மட்டும் வந்து அவன் அந்த போர்டு மேலே ஒரு பாட்டில் கொண்டு எரிஞ்சாங்க, அந்த அந்த போர்டு மேலே அது போதை குடிகாரங்க எரிஞ்சதுனால கோயில் சுவத்தில் பட்டுருச்சு. சுவத்தில் பட்டதை போலீஸ் வந்து எங்கள் மேலே இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க தப்பாக எடுத்து பிரச்சனை வேறு மாதிரி போகிறத அவங்க வந்துட்டு
இந்த மாதிரி பண்ணவும் இப்போ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸில் வச்சுருக்கீங்களா இல்லை மற்ற கம்யூனிட்டி வச்சுருக்காங்களா? எல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க இங்கேருந்து. இப்போ மற்ற கம்யூனிட்டி வளைக்கும் போது மட்டும் உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை வருது? இது இதுக்கு முன்னாடி அவங்க எதுவும் பர்மிஷன் வாங்கி பக்கத்தில் அந்த ரோட்டில் அந்த இருக்குது, அந்த முத்திரை இருக்குது, வரிசை எந்த அங்கே கோட்டைப்பட்டியில் இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது, வரிசையாக எல்லா ஊரில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உத்தப்புறத்தில் இமானுவேல் சேகரன் படம் போட்ட படம் போர்டு வச்சா மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி எரியுது. அது அப்படி இருக்கிறப்ப திரும்ப நாங்கள் போய் பீஸ் கமிட்டி போட்டாங்க. ஆர்டிஓ வந்தார், ஆர்டிஓட்ட பேசணும், தாசில்தார்கள்லாம் வந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், சார் போர்டில் ஏதாச்சும் தப்பானதோ யாராச்சும் ஒரு மாதிரி தவறாக இருந்தால் சொல்லுங்கள், அதை மாற்றிக்கிறோம், போர்டு எடுக்குன்னு சொல்லிட்டு சாத்திய பண்ணுங்க சார், நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே அடுத்த நாளே எஸ்பி வந்தார், எஸ்பிட்டு இதே மென்ஷன் பண்ணோம், நாங்கள் வந்து தப்பா அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, எங்களுக்கு இந்த தெருவில் ஏகப்பட்ட இந்த ஒரு இந்த தீண்டாமை சோர்னு ஒன்று இருக்குது, கோயில் அந்த புதிய பாதை திறந்த கலைஞர் பேரில் கலைஞர் வந்து திறந்து விட்ட அவங்க திறந்து விட்ட ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையவே இன்றைக்கி ஆக்கிரம் பண்ணி சுத்தமாக நடக்க விடாமல் ஆட்டோ போகக்கூடாதுன்னு சொல்லி மாற்று சமூகத்தை நம்ம மறைச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சட்டச்சிக்கலில் இது மட்டும் இல்லை சார், சட்டச்சிக்கலாக அதை நீங்கள் எடுங்க சார். அந்த கோயிலில் முன்னாடி இருக்காங்க கோயிலும் உங்களுக்கு பாத்தியப்பட்டது, நம்ம சமுதாயத்துக்கு ரெண்டு சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது. இதில் அந்த மாதிரி இருக்கு, அவங்க தான் கூப்பிட்டு வருவாங்க, பட் ஒரு காலத்தில் பிரச்சனையே நம்மளை இது பண்ணிட்டாங்க, அந்த இதை வச்சு தீண்டாமல் என்பது வச்சு இப்போ மறுபடியும் நம்ம இது பண்ணி லாக் பண்ணியாச்சு. ஹைகோர்ட் ஆர்டரோட ரெண்டு சமயம் கும்பிட்டா கும்பிடலாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அது 2009 அந்த 10 அந்த ஆர்டர் வந்துருச்சு நம்மளுக்கு. அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்த அந்த பசங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போலீஸ் வந்து வரட்டி வந்தாங்க. பாட்டில் வந்து கோயிலில் போய் எரிஞ்சது எங்கே மேலே எரிஞ்சதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே வரட்டி வந்தாங்க. அப்போ பிடிக்க முடியல, பசங்க ஓடிக்கிட்டாங்க, பைக்கை மட்டும் போலீஸ் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாங்க, ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், சார் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பசங்க தப்பு தான் பண்ணியிருக்க கூட பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கரகம் எடுத்துட்டு மஞ்சள் வெயிலக்கள் மஞ்சள் நேரம் ஆடுவோம், அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஊருக்கார்ட்ட சொல்லி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் சார்னு சொல்லி சொன்னோம். அவங்க சரின்னு சொன்னவங்க திரும்ப என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் கரகம் உண்டு செலுத்துகிறப்ப புதன்கிழமை கரகம் செலுத்துகிறப்பவே எழுதிட்டு எல்லா மக்களும் வந்துட்டோம், இவங்க இந்த பையனை எப்படி தூக்குனாங்கன்னு யாருக்கும் தெரியலை, ஊருக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு பையனை மட்டும் தூக்கி வண்டியில் வச்சாங்க, இன்னொரு பையனை தூக்கி கை காலம் கட்டி அந்த காமாட்சி அம்மன் கோயில் பின்னாடி தச்சவட்டி பக்கத்தில் அந்த கருவல கால் கொண்டதுக்காக யாரும் பார்க்கல. அப்போ யதார்த்தமாக எல்லா மக்கள் பூரா கிட்டத்தட்ட ஒரு 5000 மக்கள் இருக்கும், ஊருக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி கையங்கால் கட்டி தூக்கிட்டு வரப்போ அடித்தப்போ ரோட்டில் வந்த பசங்க பார்த்துடுறாங்க, பார்த்து இந்த மாதிரி உங்கூர்காரில் போலீஸ்காரர் கையங்காலம் கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு இப்போ இங்கேருந்து எல்லோரும் ஓடணும் போனால் அந்த இடத்துல ஒரு சேகர் சிஐடி வந்தேன், போய் எல்லாம் சட்டை பிடிச்சாங்கன்ட்டு நிறுத்தாங்க, யாரை ஒப்படை எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க, கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு இன்னொரு சிஐடி அந்த பக்கம் இருந்தார் பாண்டின்றவர், அவரே அதே மாதிரி தான் போயிட்டு ஆளால் சட்டை பிடிச்சிருந்தாங்க, ஆளை ஒப்படை ஆளை ஆளை ஒப்படைக்காம ஒன்று விட மாட்டேன் எங்கே இருக்கேன் காட்டுங்க, இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப அந்த ஆள் பாண்டியை வந்துட்டு எனக்கு ஆளை ஒப்படைக்காமல் அவனை விட மாட்டான் ஊருக்கு வாங்கி ஊருக்கு கூப்பிட்டு வந்தாங்க, திரும்ப ஒரு 10 போலீஸ் வந்து மீட்டி கொண்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இவங்க அந்த பையனை வந்துட்டு கைங்காலம் கட்டி போட்டு அடிக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனையே இல்லை, அதை எங்கள் ஊருக்கார்ட காரியக்காரர் கேட்டிருந்தாலே நம்ம கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறதேன். அந்த பையனை வந்து வெறுமையோட போட்டு அடித்தனால தான் அதனால இளைஞர்கள் போனது இந்த இந்த பிரச்சனையே வந்தது, இல்லைன்னா அது நல்லா போயிட்டு இருந்துச்சு அவ்வளவு அருமையாக. இந்த இத்தனை வருஷம் இப்படி சிறப்பாக இல்லை, அவ்வளவு மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் வந்து கூடியிருந்தாங்க, நல்லா வந்துச்சு. கடைசிக்கு அந்த அந்த சிஐடி சந்திச்சு கேட்டேன், அண்ணே நடக்குது நடக்குதுண்ணே, நீங்கள் வேணால் அடிங்க அப்படின்னு என்னிட்டு சொல்கிறேன், நீங்கள் வேணால் அடிங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சந்திச்சு சொல்லவும், என்ன தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் ஊர் பொங்கல், உனக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து இழுத்துட்டு போயிடுவேன், இது காலகாலமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்துக்குறோம் உங்க நீங்கள் என்ன செய்ய செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாங்க. திரும்ப எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பேசினாங்க டிஎஸ்பி நிலையில், அவருக்கு நோக்கம் என்ன, போர்டை எடுக்கணும், எடுத்தால் கேஸு, ஆனால் சட்டப்படி எல்லா நீங்கள் கேஸ் போட்டாலும் நடக்க கடைபிடிக்கிறேன். அப்படி பார்த்தா இங்கே எல்லா போர்டுமே தானே இருக்குது, அப்படி பார்த்தா எல்லா போர்டும் எடுக்கணும்ல மெயின்ல, அதான் இமானுவேல் சேரன் போட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு, எஸ்பி அதே வார்த்தை விட்டு தான் போகிறாரு எஸ்பியும். அவர் என்ன போ மற்ற விஷயத்த கேட்க எதுவுமே கேட்கல, மற்ற இவ்வளோ அந்த ஒரு மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காமல் ஏகப்பட்ட அங்கே இருக்குது தடைகளாக இருக்குது, அதை பற்றி பேச வேணாம், போர்டு எடுக்க மட்டும் பேசுங்கன்னாரு, வாய்ப்பு இல்லை சார். இது சம்மந்தமாக தேவேந்திர உலக வேலை சம்மந்திச்சு அந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்டயோ இல்லை வந்து முக்கிய வரைக்கும் நிறைய தொடர்பு வச்சோம், இது கொஞ்சம் இதாகட்டும்ன்றக்காக அப்படியே பொறுமையாக நம்ம ஊர் பெரிய ஊர் தான் நம்ம பார்த்துக்கலான்ட்டு அப்படியே இருக்கிறோம். அப்போ அதனால் அந்த இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே தெரியலான, இவங்க இந்த பிரச்சனை எங்கே அந்த சமூகத்துக்கு எங்களுக்கு பெருசாக இல்லை,
அவங்க அவங்க மாடல இருக்காங்க, நாங்கள் நாங்கள் மாடல இருக்கோம். இதில் அதிகபட்ச பிரச்சனை உருவாக்குறது காவல்துறை தான். இல்லை இப்போ வந்து இப்போ இந்த பகுதியில் எந்தெந்த சமூகம்லாம் இருக்கு? பிள்ளைமார் இருக்காங்க, முத்திரையர், அங்கே நாக்கியர், கவுண்டர் இருக்காங்க, பறையர், அருந்ததியர், இந்த மாதிரி எல்லா சமூகம். இந்த அப்போ கலர் கம்யூனிட்டி கிடையாது, சும்மா கணக்குள்ள பத்து வீடு, ஒரு அஞ்சு வீடு இருக்கு. அவங்களால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு? அவங்களுக்கு எங்களுக்கு உறவுக்காரங்க, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தரமுறையாக நாங்கள் உறவாத்து இருக்கிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த பிரச்சனை நடந்தோம்னா, தென்னிந்தியா ஃபார்வர்டு பிளாக் கட்சியிலிருந்து ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருந்தது. இது நான் திருமாரஞ்சி அவர்களுக்கு வந்து நான் தகவல் தெரியப்பட்டேன், தம்பி இந்த விஷயம் என்னன்ற எனக்கு தெரியாது, தெரியாமல் யாரோ பொறுப்பாளர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் இந்த கலர் மரம் சமூகத்துக்கும் தான் முரண்பாடு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அதை உடையக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு நம்மளாக இருக்கட்டும், இல்லை அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் எல்லாரும் முன்னெடுத்துட்டு வராங்க. ஒரு இணக்கத்தை கொண்டு வரும்போது மீண்டும் வந்து இந்த கலர் சமூகத்துக்கும் தேவேந்திர உலக சமூகத்துக்கும் முரண்பாடை உருவாக்குறது ஒரு உலக இந்த ஊரைச்சேர்ந்த மற்ற சமூகமாக இல்லை வந்து திட்டமிட்டே காவல்துறை அறியாளர்கள் எதுவும் பண்ணியிருக்காங்களா? என்னன்ற மற்ற சமுதாயத்துக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அந்யூனியமாக இருக்கிறோம். இப்போ தேவர் கம்யூனி சாதியும் தேவேந்திர இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தலைமுறையை உறவு வச்சு கொண்டாடிக்கிறோம். என்னையெல்லாம் வந்து மறுமைன்னு அவ்வளோ இதாக கூப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம அவங்க இருக்காங்கன்னா நம்ம அதை வச்சுட்டு அந்த அளவுக்கு அந்த ஊரில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் விட்டுத்தர மாட்டேன், யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வச்சுருக்குறோம். எங்களுக்கு நம்மளுக்கு ஒன்று அவங்க உடனே வருவாங்க, நல்லது கெட்டது அத்தனை விஷயத்துக்கு வருவாங்க. அப்படி பார்த்தாலும் பிள்ளைமாருக்கு நம்மளுக்கும் கூட பெருசாக பிரச்சனை கிடையாது. வேளாளர் பிரச்சனைனால வந்து அந்த இதுவே பிரச்சனை, அது ஒரு விக்கம் இருந்தாலும் இல்லை. இங்கே வந்து நமக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது. இப்போ இந்த நம்மள அதிகபட்சமாக நம்மளோட நெருக்கடி கொடுக்குறது வந்து காவல்துறை தான். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்போ ஒரு செவத்தில் எரியப்பட்ட அந்த பாட்டில் வந்து என் மேலே எரிஞ்சாங்க அப்படிங்கிற அப்படி அவங்க பிரச்சனையாக அவங்க மேலே பட்டிருந்தா ஏதாவது வருட வருடங்கள் வந்து சிறப்பாக அந்த விழாவை நடத்துவீங்களா? இல்லை வருட வருடங்கள் வந்து இந்த மக்கள்னால் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கோ இல்லை வந்து பொதுமக்களுக்கோ ரொம்ப இடையூறு இருந்ததா? இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை வர வச்சு மரியாதை கொடுப்போம், கணக்காப்பிள்ளை வர வச்சு மரியாதை எடுப்போம், போலீஸ் டிஎஸ்பி வர வச்சு மரியாதை பண்ணி கோயிலேருந்து அனுப்புவோம். இது வந்து நாங்கள் காலங்காலமாக தொட்டு வரைஞ்சது. இப்போ அது எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து போலீஸ் எங்களை அதிகமாக துன்புறுத்துனால நாங்கள் யாரையுமே இங்கே கூப்பிட்றதில்லை. இல்லை இவ்வளோ தூரம் வந்து அரசுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஏன் வந்து உங்களோட விழாவுக்கு மட்டும் போர்டு வைக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ என்ன காரணம்? இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, வந்து நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியில் மதிக்காமல் இருந்தோம்ன்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இத்தனை இடங்களில் போர்டு இருக்கும்போது குறிப்பாக தேவேந்திர உலக வேளாளர் மக்கள் செய்யக்கூடிய பகுதியில் மட்டும் ஒரு போர்டு வைக்கும்போது உள்ள பிரச்சனை, இவ்வளோ தூரம் பிரச்சனை எடுத்து வரா? ஆனால் இப்போ இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்தது எப்படின்னா, வந்து தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது, தப்பு செய்யாத இளைஞர்கள் மீது, கிட்டத்தட்ட நல்லா படிக்கக்கூடிய இளைஞர்கள், அரசு வேலைக்கு முயற்சிக்கிற இளைஞர் மீது வந்து பொய் வழக்கல் போடப்பட்டா சொல்லுது. அதை எப்படி நீங்கள் ஒரு சட்ட ஆலோசனை இருக்கீங்க? இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருக்காங்க படித்தவங்க, நல்ல தரமாக படித்த நபர்கள் இருக்காங்க. இந்த கேஸ் போட்டது எனக்கு இந்த பசங்களை வந்து எப்படியாச்சும் பலி எடுக்கணும். ஒரு திருவிழா முன்ன பின்ன இருக்க எந்த ஊரில் குடிக்காமல் இருக்கேன்? ஆமாம் சாரா கடை கவர்மெண்ட்டு திறந்து விட்டுரு கடையை குடிக்கிறதுக்கு. இது ஆடம்பரமாக வாழ்கிற பண்ணுற ஆடம்பரம் பண்ணி தான் அந்த இதை குடிக்கிறேன். குடிச்சிட்டு ரெண்டு பேரும் எங்கிட்டு போனாலே தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு நின்றுக்குருவாங்க, மெயின் ரோடு நின்றுக்குருவாங்க, நின்றுக்கிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி சொட்டையாக சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளை. அதான் இந்த தடவைலாம் இந்த போலீஸுக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீ நிற்கிறதுலாம் என் பையன் பிரச்சனை வருது, நீங்கள் அவுட்டர் போகணும்னா அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த சந்தோஷம் போய் வந்தோம். இப்போவும் கூட என்ன போலீஸுக்கு எங்களுக்கு எந்த விதத்துலையும் எதிரியே கிடையாது, நல்ல நண்பர்களை பழகுறோம், ஸ்டேஷனுக்கும் போக நல்ல மாதிரியே இருப்போம். அவங்க எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்குருவாங்க. ஏவல சட்ட சிக்கல் என்ன பிரச்சனை? இந்த அந்த தரப்பு மக்கள் நல்ல பேர் எடுக்கிறாங்களாம், வெள்ளாளர் கம்பெனிலேருந்து அவங்க நல்ல பேர் எடுக்கிறாங்களாம். இந்த காரணத்துக்காண்டி தான் ஒன்றுதே விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுத்த பெட்டிஷனுக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்கணும்ல, இது வரைக்கும் எந்த விதமானதும் கிடையாது. அப்போ ஒரு சமுதாய தலைவர் மேலே, ஒரு தேசிய தலைவர் மேலே ஒரு ஒரு அதாவது சாணத்தை ஊற்றிருக்கேன், செருப்பான ஊற்றிருக்கேன்னு சொல்லி நாங்கள் எம்பிட்டு வெறியில் இருந்திருப்போம். இல்லை நான் எஃப்ஐஆர் போடுறோம் எந்த ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் சொல்லலாம் அவங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த வழக்கு வந்து நடவடிக்கை இல்லாமல் உங்கள் மேலே தான் எங்கள் மேலே தான் ரிப்ளை ஆகுது, அப்படியே திரு திசை திருப்புறாங்க. இது அடுத்த கட்ட லெவலுக்கு இது எப்படி கொண்டு போகிறதா இருக்கீங்க? இல்லை வந்து இப்போ கிட்டத்தட்ட 5-6 ஆச்சு ஊருக்குள்ள, ஆண்கள் ஆம்பளை என்ற வரைக்குமே ஊருக்குள்ள கிடையாது. அந்த 27+ ஒரு 50 பேர், 27 வந்து நேம் லிஸ்டோடு இருக்குது, 50 பேர் மற்றும் 50 பேர் தெரிந்த ஆள் தெரிந்த
பேர் தெரியாத நபருன்னு சொல்லி கொடுத்து ஆளுகளை அங்கே பூக்கடைக்கு போக விடாமல் எந்த சூழலையும் பார்க்க விடாமல் போலீஸ் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்த பகுதியில் மட்டும் நம்ம சமுதாயம் நம்ம ஊருக்கு தேவந்தல மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட சுமாராக அழைச்சாலும் ஒரு 10 லட்சம் வருமானம் வரும் சாதாரண ஒரு நாளைக்கு வணிக ரீதியாகவும் முடக்கிறாங்க. அதுவும் சம்பத்து நிற்கிது, விவசாயம் பண்ணுறதுக்கு ஆம்பளையே கிடையாது. இவங்க அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இவங்களை இப்படியே தான் பண்ண அதை உங்க பூக்கடை அங்கே பூ உசுலம்படி போகிற இடத்துல மறிக்கிறாங்க. பூ கொண்டு போகிற பசங்களை இப்போ என்ன ஆம்பளை யாருமே கடைக்கு போகல, பெண்களாத்தையும் பூ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆம்பளை யாருமே போக முடியல, போனால் அங்கே மறைச்சிக்கிட்டு அப்போ பேருனா நீ யாரான்னு சொல்லி கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணி அடிச்சு இல்லை வேற ஆளுகளை வச்சு ஒரு பையனை அடிச்சு விட்டாங்க. எந்த ஊரா உத்தப்புறமா உத்தப்பண்ணி அடிச்சு 4-5 அடி அடிச்சிருக்காங்க. போலீஸ்கார் கூட இருந்தே அடிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து சொல்ற இந்த மாதிரி போலீஸ் என்னை அடிக்கலை, அந்த போலீஸ்கார் கூட இருந்தே என்னை போட்டு அடிச்சாங்க. அப்புறம் வந்து வண்டியை தூக்கிட்டு வந்து பார்த்துட்டு என் பேருக்கு அந்த பார்த்து திரும்ப விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற. அப்போ இந்த பகுதியில் எங்கனா போனாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எல்லா வகையும் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் இது. என்ன நடந்துச்சு பிரச்சனை வந்து எனக்கு எங்களுக்கு அவங்களுக்கு தான் சின்ன பிரச்சனை தான். இதை பாடல கொண்டு எரிஞ்சான்றது கோயிலில் போய் சுவத்தில் பட்டாலும் உண்மை. ஓமேல என்ன பட்டுச்சு எப்படி உன எரிஞ்சோம்னு சொல்ல முடியும் இல்லை. இப்போ அந்த காவல்துறை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கதா வேற சொல்றாங்க அந்த இதில் தான் அந்த அப்படின்னு இழுத்து இது பண்ணதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அங்கேருந்து சட்டை பிடிச்சி இழுத்து வந்தாங்க, இழுத்து ஆகலிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. அது கழுத்தில் ஏதோ பட்டுருக்குன்னு சொல்லி நாங்கள் அது சரியாக தெரியலை. நான் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டேன். இப்போ இதனால் வந்து பார்க்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கும் இல்லை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன? நீங்கள் எந்த மாதிரி அவங்கள்ட்ட உதவின்னு கேட்க விரும்புறோம்? நம்ம சமுதாய மக்கள்கிட்ட வந்துட்டு நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்மளால் இங்கே பெரிய ஊர், நிறையா நம்மளால் சாதிக்க முடியும் நம்பிக்கைலாம் இருக்குது. நான் கவர்மெண்ட்டு எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பயம் பண்ண தப்புன்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டோம், ஏதோ பண்ணியிருக்கிறேன். அதுக்குரிய நடவடிக்கையை தான் எதிர்பார்த்தேன். திரும்ப இவங்க வந்து இவ்வளவு மக்கள் வர்றப்ப அங்கே அரெஸ்ட் பண்ணதுங்கிறது அதோ அரெஸ்ட் பண்ணாலும் தப்பு இல்லை, கையங்காலம் கட்டி போட்டு அடித்தாங்கிறத வச்சு தான் இந்த பிரச்சனை உருவானது. ஏன்னா இந்த பேசிக்காக அது யாருக்குமே வெளியே கொண்டு வரல, பேப்பர்காரனுக்கும் சொல்லியாச்சு, இது எல்லா பிரஸ்காரன் ஃபுல்லாக கூப்பிட்டு வரல. இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, போலீஸ்காரங்க கையங்காலம் கட்டி போட்டு அடித்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்றதை யாரும் மென்ஷன் பண்ணலை. போலீஸு இப்போ கோயிலில் சுகத்தை கொண்டு போலீஸை பாடலை கொண்டு எரிஞ்சேன், அவளை அரெஸ்ட் பண்ணால் அதனால மக்கள் போய் அடித்தாங்கன்றது யாரையாச்சும் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி அடிப்பாங்களா? இதுதான் அவங்க எடுத்துக்கிட்டது. உத்தப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து காவல் பணியில் ஈடுபட்டிருந்துருக்காங்க. போர்டு வந்து இங்கே வந்து சேதப்படுத்தின காரணத்தினால தான் வந்து இங்கே பிரச்சனையே உருவாகியிருந்திருக்கு. அதுவும் மது போதையில் இருந்த இளைஞர்கள் செவத்தில் கொண்டு பாட்டில் எரிஞ்சிருக்காங்க, அது தன்மேலே தான் எரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி தான் காவல்துறையில் வந்து விரட்டி வந்திருக்காது. காவல்துறையில் வந்து அவர்களோட சட்டத்தை செய்கிறதுல வந்து எந்த தடைகளும் கிடையாது. சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் அந்த பாட்டில் விட்டு எரிஞ்சாங்களோ அவங்கள கூட சம்மந்தப்பட்ட நபர்களை காவல்துறை அதிகாரிகள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அவங்க மேலே என்ன வழக்குகளோ சட்டப்பூர்வமாக எடுக்கிறதில்ல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதற்காண்டி இதான் இதை சாக்கு வைத்து நல்லா படிக்கக்கூடிய இளைஞர் மீது பொய் வழக்குகள் போடக்கூடாதுன்றது அந்த மக்களோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதே போல் இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு போலீஸுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தேவேந்திரகுல வேளா சமூகத்துக்கும் இங்கே நடந்தக்கூடிய நிகழ்வை சமூகத்தில் சில ஜாதி அமைப்புகள் வச்சுருக்கக்கூடியவங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியிலேருந்து கூட வந்து ஒரு கண்டன போஸ்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இதில் தலைமையில் அண்ணன் திருமாரண்ணன்ஜிக்கு நான் தொடர்புண்டோட பேசணும், அண்ணனுக்கு தகவல் தரலன்னு சொன்னாங்க. எது எப்படியோ இங்கே நடக்கூடிய விஷயங்களை வந்து இது காவல்துறைக்கு இதற்கு நடந்த விஷயத்தை வந்து தேவையில்லாமல் இது ஒரு ஜாதி பிரச்சனையாக இந்த அமைப்புகள் கொண்டு போகாமல் இங்கே என்ன கள நிலவரமோ இதோட கள நிலவரத்தை உள்வாங்கி யாராக இருந்தாலும் அதுக்கான உரிமைக்காண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்பது இந்த முயந்திர மீடியா நேர்வையில் கேட்டுக்கிறோம். அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு பண்ணுங்க. இருக்கக்கூடிய பாமர இளைஞர் மீதும் படிக்கக்கூடிய இளைஞர் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்து அவங்களோட லைஃபை கெடுக்காதீங்க. மற்ற சமூகங்கள் போர்டு வைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்லை, ஏன் குறிப்பாக நாங்கள் போர்டு வைக்கும் போது மட்டும் எங்களுக்கு இடையூறு கொடுக்குறீங்க? அதே சமயம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடத்தக்கூடிய நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது, இவ்வளோ தூரம் மற்ற சமூகங்கள் பண்ணும்போது நிறைய இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து தலையிடாமல் ஏன் இந்த ஒரு போர்டுக்காண்டி இவ்வளோ நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு இந்த மக்களோட வந்து எதிர்த்து நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்றது அந்த மக்களோட ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் வந்து தமிழக அரசும் தமிழக காவல்துறைகளும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா சமூகத்தையும் பொதுவாக பார்க்கணும். காவல்துறையினால் வந்து இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு கூட வந்து ஜாதி பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள்
எல்லா மக்களையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு விழாக்கள் அப்படின்னா வந்து எல்லா சமூகத்துக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா எல்லா சமூகத்தையும் கொடுங்க, எல்லா சமூகத்தும் தடனை எல்லா சமூகத்துக்கும் தடனை கொடுங்க, அதை விட்டு ஒரு சமூகங்களுக்கு வந்து உரிமை மறுக்க கொடுக்கறது, ஒரு சமூகத்தை வந்து உரிமையை மறுக்கிறதுன்றது தான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாகுது. இது தேவையில்லாமல் இனி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து தேவையில்லாமல் வந்து வழக்குகளில் இழுக்கப்பட்டு அவங்களோட லைஃப்கள் போகுது. காவல்துறை பணியாற்றக்கூடியவர்கள் இந்த தவறு செய்வர்களை சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க, ஆனால் தயவு செஞ்சு தவறுகள் செய்யாத இளைஞர்கள் மீது பொய் வழக்குகள் போடாதீங்க அப்படின்றத அந்த மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மக்களோட அந்த உணர்வுகளும் கோரிக்கைகளும் வந்து வெல்லும் நம்ம நினைக்கிறோம். இது போன்ற பல நிகழ்வுகளை நம்மளோட மோகேந்திர மீடியாவில் தொடர்ந்து எங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் தேவேந்திர உலக வேலாசமுதல் நடந்தாலும் மோகேந்திர மீடியா வந்து துணை நின்று அங்கே உள்ள உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வர வச்சுட்டு மீண்டும் ஒருத்தோடு காணொலி சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோகேந்திர மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.